அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈசி மேக்ஸில் வந்து 1000 மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 மெத்தடும் அதே போல் 100 மெத்தடும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து 1000 மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்டெப்பில் வந்து எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1007, 1002 இதை நான் மல்டிபிகேஷன் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஏற்கனவே 100 மெத்தடும் 10 மெத்தடும் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதே தான் இதுலேயும் வந்து. ஸோ இதுக்கு ரெண்டுமே வந்து காமன் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 காமனாக இருக்குதுன்னா இதில் வந்து +7 இருக்குது, இதில் வந்து +2 இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணுறப்ப 7 × 2 = 14. ஸோ அந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 மெத்தடில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் ஆன்சர் எழுதணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ 100 மெத்தடில் வந்து 2 டிஜிட்டில் எழுதணும்னு சொன்னேன். ஸோ அந்த 1000 மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 3 டிஜிட்டில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். இது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். 1000 மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிறப்ப 3 டிஜிட்டில் எழுதணும். ஸோ 7 × 2 = 14, 2 டிஜிட்டில் தான் வருது. ஸோ முன்னாடி வந்து ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 0, 1, 4 அப்படிங்கிறத ஆன்சர் எழுதணும். அதுக்கடுத்து நீங்கள் கிராஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1002 +7 பண்ணினீங்கனாலும் ஓகே, இல்லை 1007 +9 +2 பண்ணினீங்கனாலும் ஓகே. ஆன்சர் வந்து 1009. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 10 மெத்தடும் 100 மெத்தடும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ 1000 மெத்தடும் இதே மெத்தடு தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 998 - 997 வந்து நான் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். இதுக்கு காமன் வந்து 1000, சேம் அதே மாதிரி தான். இது வந்து -2 இருக்குது, இது -3 இருக்குது. ஸோ -×- வந்து +, 2×3 வந்து 6. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன்சர் வந்து 3 டிஜிட்டில் எழுதணும். ஸோ 2×2, 2×3 வந்து 6ங்கிறதுனால 006 அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணுறப்ப 997 - -2 பண்ணிங்கனாலும், 998 - -3 பண்ணிங்கனாலும் 995 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், 1010 வந்து 997 வந்து நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இது காமன் வந்து 1000, இதில் வந்து +10 இருக்குது, இதில் வந்து -3 இருக்குது. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை மல்டிபிகேஷன் பண்ணுறப்ப +×- வந்து -. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா -30 வந்து எழுதிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணுறப்ப வந்து 997 +10 பண்ணிக்கலாம், அல்லது வந்து 1010 -3 பண்ணிக்கலாம். எப்படி பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1007 இதுதான் வந்து ஆன்சர் வரும். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற மெத்தடில் வந்து சொல்லியிருக்கிறேன், ஆன்சர் வந்து மைனஸில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஒரு கிரெடிட் ஒரு நம்பர் வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கிரெடிட் பண்ணுறப்ப வந்து 1007 நம்ம கிரெடிட் பண்ணுறப்ப 1000 ஆகிடும் இங்கே. ஸோ 1007 வந்து 1006 ஆகிடும். இப்போ 1000 வந்து 30 போச்சு அப்படின்னா 970, அதை 1006 வந்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. 1006 வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து 100 மெத்தடும் அதே போல் 10 மெத்தடும் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பிகினர் ஸ்டெப்பு. ஸோ அது புரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அது புரியாதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைனா வந்து புரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் 1000 வேல்யூ இருக்கிற 1000 வேல்யூவுக்கு காமனாக இருக்கிற மல்டிபிகேஷனை வந்து 2 ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் எழுதிக்க முடியும். இதை நீங்கள் கால்குலேட்டர் வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இது வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டெப், 4 டிஜிட் இருக்கிற மெத்தட். இதனால் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3 டிஜிட்டும் அதே போல் அதுக்கு முன்னாடி வந்து 2 டிஜிட்டும் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஈஸியாக புரியும். அந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.